नमस्ते वाले ओम चिवेल मुर्गन गुरु एक गुरु श्री स्कंद गुरु वे नमः वंदे गुरु परंपरा गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः गुरवे सर्वलोकानां विशेषे वरोहिणां निधे सर्व विद्यानां श्री दक्षामूर्ते नमः ॐ सं नो मित्र संवर्णहम् सं नो भवत्पर्यमाम् सं न इन्द्रो बृहस्पतिः सं नो विष्णुरुरुक्रमः नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि ब्रह्म वदिष्यामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मां भवतु तद्वक्तारं भवतु अवतु माम् अवतु वक्तारं ॐ शान्ति 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 तैत्तिरीय उपनिषत्तिनुடைய 78வது மந்திரம் இதுல அன்னத்தை பத்தி சொல்றாங்க வேல்யூஸ் இதெல்லாம் ரொம்ப நேரடியாக இறைவனை தொடக்கூடிய விஷயங்கள். நம்ம இறைவனை அடையணும் அறியணும் அப்படின்னா உடம்பு அவசியம்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. முதல்ல இது வந்து உடம்பை தப்பாக பேசினேன் தப்பாக நினச்சேன், அதுக்கப்புறம் இது ஒரு ஆலயம்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் நான் அதை போற்றி பாதுகாக்கிறேன் அப்படின்னு திருமூலர் வெரி குட் திருமூலர் சொல்கிறார். நமக்கும் அந்த உணர்வு இருக்குது, உடம்பை பாதுகாக்கணும், உடம்பை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தில் வளர்க்கணும், அதுக்கு அத்தியாவசியமான தேவைகளை கொடுக்கணுமே தவிர வாய் இருக்குது, நாக்கு இருக்குது, நேரம் இருக்குது, கண்ட நேரத்துலேயும் கண்டதையும் சாப்பிட்றேன்னு ஆடு மாடுகள் மாதிரி பண்ணக்கூடாது. எப்போ பசிக்குதோ அப்போ தான் சாப்பிட்ணும், போர் அடிக்குது ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்றேன். ஏன் போர் அடிக்கு? தியானம் பண்ணுறவங்களாம் போர் அடிக்காது தெரியுமா? தியானம் பண்ணுறவங்க, வேதாந்த விசாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் போரே அடிக்காது. ஏன்னா வாழ்க்கையே பத்தலைன்னு இருக்காங்க அவங்க. ஆகா ஏமாந்துட்டோம், இனிமேல் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போர் அடிக்குதுன்னு எவன் சொல்கிறான் கேளுங்க? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அன்னம் வந்து ஒரு ஏழு தாதுக்களை உருவாக்கக்கூடிய மூலாதார பொருள் அது, இல்லையா? ஏழு தாதுக்களை உருவாக்கக்கூடிய மூலாதார பொருள், அதை பசிச்சா சாப்பிட்ணும், அளவோடு சாப்பிட்ணும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லதுன்னு தோணும், நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பசி இருக்குல்ல, அப்பயே நிறுத்தணும், அந்த பசியோடு நிறுத்தணும். பூரணமாக போட்டு மூக்கு முட்டுற வரைக்கும் கேப் இல்லாமல் இது தெரியலை. இதில் எவன் சொல்லித்தரான்? அப்பா அம்மாவுக்கு என்ன தெரியுதுங்கிறீங்க? எதை சொல்லித்தராங்க? எதை குழந்தை அப்படி கோச்சிக்க போதுன்றாங்க? குழந்தை ஏதாவது நினச்சிக்க போதுன்னு குழந்தை என்ன நினச்சிக்கிறது? நீங்கள் சொல்லணும், வேறு யார் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லி கொடுக்கலன்னா வேறு யார் சொல்லித்தருவா? வெளியில் போய் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குமா? அது சாப்பிட்ற லட்சணத்தை பார்த்து அவங்க என்ன யோசிப்பாங்க? இன்னொருத்தவங்க வீட்டில் போயிட்டு அது சாப்பிட்ற லட்சணத்தை பார்த்து யாரை யோசிப்பாங்க? வளர்க்குறவங்கள தான் யோசிப்பாங்க. நீங்கள் தாட்சண்யமே பார்க்கக்கூடாது. எங்கள் ஊரில் எல்லாம் சொல்லுவாங்க, திங்க உங்க தான் செல்லும் அப்படின்வாங்க. அது என்ன திங்க உங்கன்னே அது புரியல. சாப்பிட்றதுக்கு விளையாடுறதுக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான் செல்லும், வாக்கிய விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. கிராமத்தில்ங்க இந்த பெரிய மகா வாக்கியம்னு நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோமே, அதெல்லாம் ரொம்ப எளிமையாக அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. சும்மா சிம்பிளாக ஒரு பழமொழியை தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த உடம்பு எவ்வளவு முக்கியமோ அன்னம் அவ்வளவு முக்கியம். அன்னமே விஷ்ணு, அன்னமே சிவம், அன்னமே ருத்ரன், பிரம்மா. சரி, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அவன் ஒன்று ஒன்று எழுதுகிறான், நான் பிளட்டு தான் அதோட இது, கண் தானம் தான் அதோட இது, தானமே சிறப்பு தான், மற்றவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலே இது தான். நீ தானம் வந்து கண் தானம் கொடுத்தா கண்ணை மட்டும் தான் கொடுக்குற, ரத்த தானம்னா ரத்தத்தை மட்டும் தான் கொடுக்குற, பசிக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தீன்னா ஏழையும் கொடுக்குற, ஏழையும் கொடுக்குற, அந்த மும்மூர்த்திகளையும் கொடுக்குற,
புரியுது அன்னதானத்தினுடைய சிறப்பு. அன்னதான விஷயத்தில் தாங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரி பாக்கி விஷயத்துல எல்லாம் ஒரு அறிவும் இல்லை. அது ஒண்டி தான் நின்று தர்மத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. அன்னதானம் ஒண்டி தான் எல்லார் மனசுலையும் இருக்கிறது, எல்லாருக்கும் புரிஞ்ச விஷயம். இப்போ யாகம் நடத்துகிறோம், சுவாமிக்கு ஆகுதி பண்ண போகிறோம்னா எல்லாருக்கும் தெரியாது. விசேஷம் இருக்குது. விசேஷம்னா சாமானிய அன்னதானத்துக்கு இணையான விசேஷம் இருக்குது. சுவாமிக்கு யாகம் பண்ணுறோம், ஆகுதி பண்ண போகிறோம், தேவர்களுக்கு படைக்க போகிறோம் அப்படின்னா அது எல்லாருக்கும் புரியாது. ஆனால் அன்னதானம் எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம். புரியுதா? அன்னதானத்தினுடைய சிறப்பை இப்போ நீங்கள் சொல்கிறாங்கள்ல, மாகேஸ்வரர்னு சொல்லக்கூடிய மேலேருந்து சொல்லப்போனால் ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள், ஞானிகள், குருமார் வரைக்கும் அஞ்சு பேர் இருக்காங்களே, இவங்க மாகேஸ்வரர்கள்னு பேர். ஆகமம் என்ன சொல்லுதுன்னா, நீ நடமாடும் கோவில் படமாடும் கோவில்னு பேர் இருக்குது. படமாடும் கோவில்னா கோவில், அந்த காலத்தில் முதல்ல ஆரம்பத்தில் படம் தான் வரைஞ்சி வைப்பாங்க, சும்மா செவுத்தில் கிறுக்கி வைப்பாங்க, இதுதான் கடவுள்னு. அப்புறம் அதை பெயிண்டாக வரைஞ்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் கட்டையில் பண்ணாங்க, மரக்கட்டையிலே பண்ணுவாங்க, சும்மா ரெண்டு கண்ணு ரெண்டு புள்ளி வச்சு ஒரு கோடை போட்டுருவாங்க. அப்புறம் அது களிமண்ணில் பண்ணாங்க, அப்புறம் சுட்ட களிமண்ணில் பண்ணாங்க, அப்புறம் அப்படியே வளர்ந்து தான் கருங்கல்லுக்கு வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து படம் ஆடும் கோயில்னு சொல், படம் ஆடும் அந்த இடத்துல, இந்த படம் அங்கே இருக்கும், அங்கே போய் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, மக்கள்லாம் அருள்லாம் வந்து ஆடுவாங்க, இதெல்லாம் இருக்குது, அது கோவிலை குறிக்கிறது. நடமாடும் கோவில் யாருன்னா இந்த அஞ்சு பேர். நீ 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணி, 100,000 பேருக்கு அன்னதானம் பண்ணுனா, அதில் ஒருத்தன் சதா சர்வகாலமும் சிவத்தையே நினச்சிட்ருக்க ஒருத்தன் வந்து போவான், அந்த ஒருத்தவனுக்கு நீ போட்டீங்கன்னா அந்த 100,000 பேர், 100,000 பேருக்கு போட்டதுக்கு சமம். குருவாக இருக்கட்டும், யோகியாக இருக்கட்டும், யாருன்னு உனக்கு தெரியலாம், தெரியாமல் இருக்கான். உனக்கு அறிவு இருந்தால் தெரியும், அறிவு இல்லைன்னா தெரியாது. நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ என்ன அர்த்தம்? அவ்வளோதான் பையன், நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுல்ல. ஞான கண், அருள் கண்ணுலாம் எப்போ வருது? வந்தால் தானே வரும் கோயிலுக்கு. சரி, நீ 1000 அக்ரஹாரம் பண்ணி கொடுத்தாலும் சரி, 1000 கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்தாலும் சரி, 1000 பிராமணர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாலும் சரி, அது ஒரு மாகேஸ்வரனுக்கு நீ ஒரு வேளை உணவு சாப்பாடு கொடுக்கறதுக்கு சமங்கிற, இது ரெண்டாவது பாயிண்ட். அன்னதானத்துடைய சிறப்பு சொல்கிறேன். மூணாவது, நீ சுவாமிக்கு கொடுத்தீன்னா இந்த மாகேஸ்வரர்களுக்கு வந்து சேராது, இந்த மாகேஸ்வரர்களுக்கு கொடுத்தீன்னா சுவாமிக்கு போய் சேருங்கிற. புரியுதா இல்லையா சொல்கிறது? ஸோ அன்னத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு. அன்னத்துக்கு ஏகப்பட்ட சிறப்பு. அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. சுரண்டி சுரண்டி சில பேர் சுரண்டுவாங்க நைட்டு, தெரியுமில்ல, ஏன்னா அளவாக வடிக்கிறாங்களாம் அவங்களுக்கு, அவங்க குழந்தைக்கு, அவர் சாப்பிட மாட்டார், போனால் பொருள் வீணாக போடும், கொஞ்சம் வீணாக போட்டுங்கிறது, கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவு அது நீ கொட்டு வெளியில் எறும்புகள் ஈக்கள் சாப்பிடுங்கிறாங்க. கொஞ்சம் எக்ஸஸா வடி, ஒருவேளை ஒருத்தவங்க சாப்பிட்ற மாதிரி, அது யாராவது ஒருத்தன் தேடி வருவான் அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ யாராவது வந்து வீட்டுக்கு அதிதியும் வரதில்லை, கெஸ்ட்டும் வரதில்லை, பிச்சைக்காரர்களும் வரது கிடையாது. எல்லோரும் எல்லாம் அந்த கோயில் குளத்தில் போயிடுறாங்க. எல்லாம் யார் நகரத்தில் வந்து பிச்சை எடுக்கிறாங்க? ஒருத்தன் போட மாட்டான். சாப்பாடுனா ஹோட்டலில் போய் வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு போடுவான். புரியுதா சொல்கிறது? அப்போ அன்னத்தினுடைய அளவு வந்து ஒரு வேளை எக்ஸஸாக இருக்கட்டும், தொடச்சி வைக்காதீங்க. இப்போ பெரியவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் இப்போ வேதத்தில் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி பாட்டி, எங்கள் பாட்டி நிறையா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதெல்லாம் அவங்க சொன்னது தான். இப்போ நான் அனுபவத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னது தான். அன்னத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது, எக்ஸஸாக வச்சுருக்கணும், ஒட்டை துடைக்கக்கூடாது, கவுத்தூக்கி கூடாதுன்னு வாங்க சாப்பாடு. அன்னத்தை வந்து கவுத்தூக்கி கூடாதும்பாங்க, துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னே சொல்லக்கூடாது. யார் வந்தாலும் சாப்பாடுன்னு கேட்டால் இல்லைன்னே சொல்லக்கூடாதுன்னு வாங்க. இருக்குன்னு சொல்லணும், ரெடியாக இருக்குன்னு சொல்லணுமா? ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு ரெடி பண்ணிடணுமா? அதுக்குள்ளே
எல்லாம் பல விசேஷங்கள் இருக்குது. நம்ம அதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல. நம்ம இப்போ ட்ரிப்பில் அது நல்லா அருமை அமோகமாக பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் வந்து தானாக வந்துச்சு, நான் யார்கிட்டையும் சொல்லலை. முதல்ல ஒரு 10 ட்ரிப்பில் இந்த எண்ணம் யாருக்கும் வரல. டீ வாங்கி கொடுக்கறது, காஃபி வாங்கி கொடுக்கறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, அப்படி தான் இருந்தாங்க. அப்புறம் போக போக என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தவன் நான் காலையில் நான் டிஃபன் கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தவங்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் மத்தியானம் ஆரம்பித்தாங்க, அப்புறம் நைட்டு ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்தா ஒரே போட்டி. இங்கேயே நாளைக்கு ட்ரிப்பு கிளம்ப போகிறோமா, இங்கேயே காலையில் புக்கிங் ஆகுது, மத்தியானம் புக்கிங் ஆகுது, நைட்டு புக்கிங் ஆகுது. விசேஷம் இருக்குது, விசேஷம் இருக்குது. சில பேர் சில தொழில் பண்ணும்போது அதில் பணம் வருது அப்படின்னு சொன்னால் அதில் சில காரியத்துக்காக அன்னதானம் பண்ணுறது உத்தமம். மகேஸ்வர பூஜை, குரு, அன்னதானம், இந்த மாதிரி பூஜை, இதில் தர்மத்துக்கு போகணும். அந்த பணம் தர்மத்துக்கு போகணும். அந்த வேல்யூஸை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க, அந்த வேல்யூஸை பற்றி சொல்கிறாங்க. இப்போ மகேஸ்வர பூஜைக்குடைய மகத்துவம் இல்லாமல் சுவாமிக்கு கொடுக்கறது மகேஸ்வரருக்கு வராது, மகேஸ்வரர்களுக்கு கொடுக்கறது சுவாமிக்கு போகுங்கிறது எதான சாதாரண விஷயம். ஆகமும் ஆகமும் புரியுதா சொல்கிறது. அது அதை பற்றி சில விஷயங்களை சொல்கிறாங்க, எப்படி எப்படி டிபெண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். அன்னம்னா நிந்தையார், அன்னத்தை பழிக்கக்கூடாது, அன்னத்தை அலட்சியப்படுத்துறது. இந்த குழந்தைங்க பண்ணதே நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. குழந்தைங்க பழிக்குது, கீழே தட்டுது, பாதி வச்சுட்டு கை கழுவுது, இதெல்லாம் பண்ணுறீங்க பண்ணுறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, அன்னத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது, வெறுக்கக்கூடாது. இப்போ கேட்குறாங்கள குழந்தைங்க, என்ன பண்ணியிருக்க, என்ன இதையே பண்ணுற டெய்லி சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம காலத்தில் அப்படி இல்லையே, எது கொடுத்தாலும் சாப்பிடுவோம், கொடுத்தாலே போதும், அடித்து தூள் கலப்பிடுவோம். இப்போ எது எதுவுமே வேண்டாங்குதுங்க, எதுவும், வெறும் பால் சாதம் போட்டு சாப்பிடுது சின்ன குழந்தை. பெருசாக அப்படி தான் இருக்குது. எது ஒரு ஸ்நாக்ஸ், எதுவும் எதுவுமே வேணும்னு கேட்குறதே கிடையாது. தான் பிடிச்சிருக்கு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது கிடையாது. வாங்கிட்டு வந்தால் இங்கே அங்கே கிடக்கும், இங்கே கிடக்கும், அங்கே கிடக்கும். நீங்கள் வந்து மாதுளம்பழம் வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சிங்களேன், எப்படி தேங்காய் பழம் தேங்காய்ங்கிற மாதிரி மாதுளம்பழம் மாங்காயின் மாறிடும். அது சொல்லுவான்ல அவன், இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேட்பான்ல, அது மாதிரி அது காஞ்சி கீரை வாங்கிட்டு போனால் ஃப்ரெஷ்ஷாக வந்ததில்ல, கீரை வந்து சுக்கு மாதிரி ஆகிடும். அது மாதிரிலாம் இருக்குது. சரி, அன்னம்னா நிந்தியாத், அன்னத்தை பழிக்கக்கூடாது, அலட்சியப்படுத்தக்கூடாது, வீணாக்கக்கூடாது, தூக்கி எறியக்கூடாது. ஏராளமாக சொல்கிறேன், ஓரளவுக்கு போடலாம், கொஞ்சம் சாதம் மிச்சம் வச்சு போடலாம், தட்டில் அப்படியே வலிச்சு கட்டணும் அப்படின்லாம் இல்லை. நிந்தையாத் தத்து விரதம், அது விரதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பிராணோவா அன்னம், பிராணனே உணவாகிறது, உணவே பிராணனாகிறது. இப்போ இந்த பிராணன், உணவு, உடம்பு மூணுத்தையும் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் பண்ணுவாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ பிராணோவா, பிராணனே அன்னம், யாருக்கு அன்னம், அண்ணா அன்னாதம்னு ரெண்டு வார்த்தை. அன்னம் உணவு, அன்னாதம்னா அதை சாப்பிட்றவர், அன்னாதம்னா அதை சாப்பிட்றவர். இப்போ பிராணன் வந்து, பிராணனே உணவு, பிராணன் வந்து உணவாக இருக்குது. யாருக்குன்னா உடம்புக்கு உணவாக இருக்குது பிராணன். பிராணன் உடம்புக்கு உணவு. எல்லா கோஷத்தையும் சொல்ல போகிறாங்க, பிராணம் மனம் அப்படின்னு ஒன்று ஒன்றா சொல்லுவாங்க. நெருப்பு, பாஞ்ச பூதங்கள்லாம் சொல்லுவாங்க. நமக்கு எப்படி ஒன்றே ஒன்று சார்ந்து தான் வாழ்க்கை. நீ எங்கேயும் நான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது, இந்த மாதிரி இயற்கை தான் எல்லான்னு சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லைங்கிறத புரிய வைக்கிறது. பிராணம், பிராணனே, பிராணோவா பிராணனே. படிக்கல மந்திரத்தை படிக்கல, மந்திரத்தை படிக்கிறேன் பாருங்க. அன்னம்னா நிந்தையாத் தது விரத்தம், பிராணோவா அன்னம், ஷரீரம் அன்னாதம், பிராணோ ஷரீரம் பிரதிஷ்டதம், ஷரீரே பிராணக பிரதிஷ்டத, தது தது ஏதத்து அன்னம் அன்னே பிரதிஷ்டதம் சய ஏத்தது அன்னம் அன்னே ப
பிரதிஷ்டிதம் வேத பிரதிஷ்டதி அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜா பசுபி பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா. அன்னம் நான் நிந்தையா, அன்னம் அன்னத்தை பழிக்கக்கூடாது, நிந்தனை பண்ணக்கூடாது. தது விரதம், அது விரதமாக ஃபாலோ பண்ணணும், ரொம்ப கடுமையாக செய்யணும். பிராணோவா, பிராணன் இப்போ வந்து அன்னமாக மாறுது, உணவாக மாறுது. எதுக்கு? சரீரம், சரீரத்துக்கு. சரீரம் பிராணனை சாப்பிடுகிறதுன்னு சொல்கிறான். அது பிராணன் இல்லாமல் சரீரம் இல்லை, அன்னம் இல்லாமல் சரீரம் இல்லை, சரீரம் இல்லாமல் பிராணன் இல்லை. அது சரீரம் அன்னாதம், சரீரம் உடம்பு அன்னாதம், உணவை உண்பது. உண்றவை யாரு? சரீரம். யார? பிராணனை உண்ணுது. பிராணனை உடம்பு உண்ணுது. காற்ற பிராண உடம்பு உள் வாங்குது, வெளியிடுது இல்லை, அதை உண்ணுதுன்னு சொல்ல சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பிராணே சரீரம் பிரதிஷ்டத, பிராணனே சரீரம் பிரதிஷ்டத. காற்றால் தான் இந்த உடம்பு நிற்குது, அது ஒரு கருத்து. சரீரே பிராணக பிரதிஷ்டத்தை, உடம்பில் பிராணன் நிற்குது. ஒரு பலூன் இருந்தால் தான் காற்றை ஃபுல்லாக பண்ணி பிடிக்க முடியும். அந்த நாமமும் ரூபமும் அந்த பலூனை வச்சு தான் காற்றுக்கு. காற்றுக்கு உருவம் இருக்கா? உருவமும் கிடையாது, தோற்றமும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது, ஆனால் இருக்குது. அது மாதிரி சரீரே உடம்பில் பிராணக பிராணன் பிரதிஷ்டதக நிற்கிறது. பிராணனில் உடம்பு நிற்கிறது, அன்னத்தில் உடம்பு நிற்கிறது, உடம்பில் பிராணன் நிற்கிறது. உடம்பை பிராணன் சாப்பிடுகிறது, பிராணனை உடம்பு சாப்பிடுகிறது. மாற்றி மாற்றி சொல்லுவாங்க, எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்குப்பான்னு சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ச ஏ இத ய ச அவன், அதாவது ய யார்? ஏதத் அன்னம் அண்ணே, அன்னம் அன்னத்தில் நிற்கிறது, அன்னம் உருவாக்குது, அன்னம் வளர்க்குது, அன்னம் கடைசியில் உங்களை சாப்பிடுது. அதான் அன்னம் அன்னத்தில் நிற்குது. முதல்ல சாப்பிட்ற பொருள், சாப்பிட்ற பொருள் வந்து சாப்பிடப்படும் பொருளாக மாறுது. ஈட்டர் ஈட்டன்னு வச்சுங்கோ, ஒரு மனுஷன் ஃபுட்டுன்னு வச்சுங்க, ஈட்டர் ஈட்டன். ஒரு இடத்துல பிராணன் வந்து உடம்பு வந்து பிராணனை சாப்பிடுதுன்னா, இன்னொரு இடத்துல பிராணன் வந்து உடம்பு இருக்கிறதுனால தான் அது நிற்குது. உடம்பு இல்லைன்னா பிராணன் வர முடியாது, எங்கே வரும்? பிராணன் இல்லாமல் உடம்பு நிற்காதே, உயிர் இல்லாமல் காற்று இல்லாமல் எப்படி நிற்கும்? சாமானியம் எனக்கு சொல்கிறேன், சித்தர்கள் யோகிக்கலாம் சொல்லலை. அது மாதிரி சொல்ல ஏ யார் ஏத்த அன்னம் அண்ணே, இந்த அன்னம் அன்னத்தில் நிற்குது, பிரதிஷ்டம் சார்ந்து இருக்குது அப்படி என்று யார் வேத அறிகிறானோ, ச அவன் பிரதிஷ்டதி, அவன் பிரதிஷ்டதி, அவன் பிரம்மத்தில் நிலை பெறுகிறான். இது சூக்ஷமம், வேல்யூஸ் பறிஞ்சால் நீ மேலே போகிறதுக்கு, அதாவது நம்ம சொன்னோம்ல தலைக்குள்ளே போகிறது, விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இப்போ நம்ம 96 தத்துவங்களும் கிட்டத்தட்ட கடக்கிறன்னு தெரிஞ்சிருக்கோம். இப்போ அதை விட்டு போகணுன்னா இதெல்லாம் வேல்யூஸ், சித்த சுத்தி அடைகிறதுக்கு தான் இதெல்லாம் வேல்யூஸ். சித்த சுத்தி அடைஞ்சால் தான் நீங்கள் சுத்த வெளியை தரிசிக்க முடியும், அறிய முடியும், உணர முடியும். அறிதல், அடைதல், உணர்தல், தரிசிக்கிறது எல்லாம் இன்றைக்கி கிளாஸ் நல்லாயிருக்கும். காலையில் உபதேசம் ஆகிருக்கு எனக்கு, அது அமிர்தமாக இருக்குது உங்களுக்கு. நான் 1.5 மணி நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன், அசையாமல் ஆடாமல். ஏன்னா சுவாமி உபதேசம் கருத்துக்கள் வந்து ரொம்ப மேன்மையான கருத்து. நீங்கள் அதை பற்றி பேசுவோம். எனக்கு அமிர்தமாக இருந்துச்சு, உங்களுக்கு அமிர்தமாக இருக்கா, பாலாக இருக்கா, வாட்டராக இருக்காங்கிறது உங்களுடைய பக்குவத்தை பொறுத்து இருக்கு. பக்குவங்கிறது சித்த சுத்தி, புரியுதா? சித்த சுத்திங்கிறது என்ன? மனதுக்கும் இறைவனுக்கும், சித்துக்கும் இறைவனுக்கும் நடுவில் மனம்னு ஒன்று 7 ஸ்க்ரீனை போட்டுகிட்டே இருக்குது. 7 ஸ்க்ரீனு சில பேருக்கு 7 ஸ்க்ரீனு, சில பேருக்கு 700 ஸ்க்ரீனு. அதுக்கு தான் அறிவித்தால் அறிவது பசுன்னு சொல்கிறாங்களே, அரியன் மறுக்கிறேன்னு சொன்னல. அது சின்னதாக, நம்ம வந்து வேதாந்தத்துலேயும் சித்தாந்தத்துலேயும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை தான் பேச போகிறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு ஆனந்தத்தை விட்டுறானுங்க.
வேதாந்தம் பெருசு சித்தாந்தம் பெருசுன்னு இந்த ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ பெரிய ஏகப்பட்ட புத்தகங்களை படித்து 50 வருஷம் சர்வீஸ் பண்ணி அவங்க கூட இந்த தவறு பண்ணுறான். எது நம்ம நம்ம எதில் வந்தோமோ அதுதான் சரிங்கிறோம். இங்கே தத்துவம் என்னென்னா, மேலேருந்து ஸ்டேட்லைட் வியூவில் பார்த்தோம்னா நீ வந்தது கரெக்டு, அது மட்டுமே கரெக்ட் இல்லை, 32 வழி வச்சுருக்க இந்த சென்டர் பாயிண்ட் வரத்துக்கு. நானும் கரெக்டாக வந்தேன்னு சொல்லிக்கோ, நான் வரது தான் கரெக்டுன்னு சொல்லாத, இதுதான் பிரச்சனை. நானும் பெரியவன் சொல்லிக்கோ, நான் மட்டும்தான் பெரியவன் சொல்லாத. இப்போ நான் மட்டும்தான், உன்னை மட்டும்தான் நீ பார்ப்ப, மற்ற வழிகளில் வந்தவெல்லாம் அவன்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிறான். அப்போ அது குறுகிய மனப்பான்மை தானே. நிறைய படித்தவங்க அதுக்கு தான் அவர் சொன்னார், நுண்ணிய நூல் பல கற்றினும் தன்பால் உண்மை அறிவே மிகும்னு ஒரு பாட்டு தமிழ் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, திருக்குறள். இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படாத நிறையா அது மாதிரி சீக்கிரட்டான திருக்குறள்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் மறக்க மாட்டேன். இந்த மேலாட்டமாக இருக்கலாம் மறந்து போயிடுவேன். என்னுடைய வாழ்க்கையில் அதை நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் பாருங்கள். இங்கே நீங்கள் அறிவெல்லாம் வச்சு ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம். அதில் உண்மை அறிவே மிகுன்னு சொல்கிறால நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு சுவாமி ஒரு முடிவு எடுப்பார், அதான் உண்மை அறிவு. நீ பண்ணது சரியாக தப்பா, உன்னுடைய வல்லமைக்கெல்லாம் ரைட்டு, நீ அந்த நிலைக்கெல்லாம் வந்த ரைட்டு, அது சரியாக தப்பான்னு உனக்கு தெரியல. சரியானது அதனால் நான் டிக் பண்ணுறேன், இது தவறானது அதனால் ஹோல்ட் ஆன் பண்ணுறேன்னு நிறுத்தி வைப்பார். புரியுதா? எல்லா விஷயத்துலேயும் அது பொருந்தும். நிறைய சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுக்கிறது தாங்க ஞானம். ஈசன்பாலை வந்து இறங்காமல் நம்ம ஏறணும்னு சொன்னான். இப்போ நம்ம மேலே தான் ஏறின்னு இருக்கோம், நாளுக்கு நாள் ரகசியங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் சுவாமி. காரணம் என்ன தெரியுமில்ல, இந்த பயணம். இப்போ இந்த சித்த சுத்தி சொல்கிறது என்னன்னா, தர்மத்தினால ஏற்படுறது, நல்லதுனால ஏற்படுறது, இந்த இந்த மாதிரி அன்னத்தை வீணடிக்கக்கூடாது, இந்த மாதிரிலாம் வேல்யூஸ் இருப்பாருங்க, அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறதுனால திறக்கக்கூடிய கதவுகள் தான் சித்த சுத்தி. சித்தத்தில் நான் சொன்னேன்னா சித்த சுத்தியாக இருந்துச்சுன்னா அமிர்தமாக இருக்கும், கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா தயிராக மாறிடும், கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா தண்ணீராக மாறிடும், ரொம்ப மட்டமாக இருந்தால் விஷமாக கூட மாறிடும், மாறிடும். புரியுதா? அப்போது சித்தம் சுத்தி அடையணும், சித்தம் சுத்தி அடையணும். அறிவித்தால் அறிவது பசுன்னு சொல்கிறீங்க. இப்போ சட்டம், கவர்மெண்ட்டு ஒரு சட்டம் போடுது, அவங்க அறிவிச்சிட்டாங்க, எல்லோருக்கும் தெரிஞ்சிச்சா. நேற்று ஒரு ஆர்குமெண்ட் பண்ணார், நான் என்ன சொல்ல, அறிவித்தாலும் அறியாதது பசுன்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலா போடுறீங்க, அது 100க்கு 95% ஜெயிக்க வேண்டாம், 75 கூட ஜெயிக்க வேண்டாம், 60 கூட ஜெயிக்க வேண்டாம், 35 கூட ஜெயிக்கலை, 35 கீழே ஃபெயிலியர் தானே, அதையும் நீங்கள் பொதுவாக சொல்ல முடியும். அதான் மறுப்பு தெரிவிக்கிறேங்கிறேன். அறிவிக்காமலே அறிவது பசு, சாரி பத்தி, அறிவித்த பிறகு அறிவது பசுன்னு சொல்கிறாங்கள்ல, அதில் யார் வராங்கன்னா, அறிவித்தால் அறிவது யார் வராங்கன்னா, சத்துவகுணத்தில் இருக்கிறவன் தான் அறிவித்தால் அறிகிறான், பாக்கி ரெண்டு வேஸ்ட்டு. அப்போ சத்துவகுணத்தில் 5% தான் இருக்கான். அப்போ 95% மாஸ்க் போட்டுன்னு எத்தனை வாட்டி சொல்லியாச்சு, அறிவித்தாங்களா இல்லையா, டிவியில் காமிச்சாங்களா இல்லையா, ரோட்டில் பெனால்ட்டி போட்டாங்களா இல்லையா, நீங்கள் போடுறீங்களா? ஒன்று போட்டுக்கு தாடைக்கு போட்டு வச்சுருக்குது, என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? தாடைக்கு போடுறது, காதுக்கு போடுறது, புறங்க பிடரி பக்கத்துக்கு கண்ணாடி எப்படி போடுறது, இப்படி போடுறது, இப்படி போடுறது பின்னாடி, தெரியுமில்ல? என்ன காரணம்? அப்புறம் எப்படி அறிவித்தால் அறிவது பசுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? அறிவிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பாயிண்ட்டு, இல்லை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். புரியுதா சொல்கிறது? சொல்கிறது கேட்க மாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? துக்கப்பட்டு தான் இருப்பேன் நான், எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதோட சைக்கோ ப்ராப்ளம்னு அர்த்தம். ஆமாம், ஜென்ஸ் வந்து ப்ரெஷர் தாங்காமல் செத்து போயிடுவான், ஹார்ட் அட்டாக்கு. பெண்கள் இந்த பிரச்சனைகளை வெளில சொல்லாமல் அதுலேயே சிந்தி சிந்து மென்டல் ஆகிரும். இந்த ரெண்டு ப்ராப்ளம், ஒன்று ஹார்ட் அட்டாக்கு, ஒன்று டக்குன்னு போயிடும், ஒன்று ஸ்லோவாக போவோம், மற்றவங்களை பாடாக படுத்திடும். புரியுதா இல்லையா? எல்லாம் பாவம் வேலை செய்கிறது. பொருளை அருளாக மாற்றுக, அதுக்கு தான் மருந்து, அது அதான் மருந்து.
சித்தசுத்தியானா இது அமிர்தமாக கிடைக்கும். சரியா? இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இன் ஃபியூச்சரில் அழகாக வேதாந்தத்தில் அற்புதமாக போயின்ட்டுருக்கோம். இதில் எங்கே சித்தாந்தமும் வேதாந்தமும் ஒற்றுமை அடையுதோ அதையெல்லாம் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு தெரியாது, இவனுக்கும் தெரியாது. புரியுது அவங்களுக்கு? இவனுக்கும் வேதாந்தமும் சித்தாந்தமுன்னு ஒன்றும் தெரியாது, சித்தாந்திகளுக்கும் வேதாந்தமும் சித்தாந்தமும் ஒன்றும் தெரியாது. நமக்கு தெரியுது, அதை சொல்லுவோம். புரியுதா? வேதம் பிரதிஷ்டித்து பிரம்மத்தில் நிற்பான். பிரம்மத்தில் நிற்கிறது என்ன? சித்தசுத்தி ஆனாதான் நான் சொல்கிறது புரியும், அந்த வார்த்தை வேலை செய்யும், அந்த வார்த்தை உங்களை மேலே அழைச்சின்னு போகும். இப்போது நம்ம தலைக்குள்ளே இந்த பிரம்மத்தில் நிற்பாங்கிறதுக்கு சொல்கிறேன். எவன் உள்ளே போகிறான், அதுக்கு காரணம் என்ன, எப்போ போகிறான், எப்படி போகிறான், அங்கே என்ன அனுபவம் நடக்குதுங்கிறத பேச போகிறோம். இன்றைக்கி விஞ்ஞானமய கோஷத்தையும் ஆனந்தமய கோஷம் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். இப்போது சித்தசுத்தி ஆகி மனோவிகாரம் இல்லாத ஒரு நிலை வரும். வருமா? மனுஷன் வந்து எப்போ பார்த்தாலும் விகாரம் அடைகிறான்ல. ஒரு நாள் உற்சாகத்தினுடைய எல்லையில் குதிக்கிறான், ஒரு நாளைக்கு டிப்ரெஷனில் கீழே கிடக்கிறான், ஒரு நாளைக்கு நல்லா பேசுகிறான், ஒரு நாளைக்கு மௌனமாக மௌனசாமியாராக இருக்கான், சில நாள் தொடர்ந்து கிளாஸுக்கு வருது, சில நாள் பதினஞ்சு நாள் வரமாட்டேங்குது. ப்ராப்ளம் இருக்கா இல்லையா? எல்லாம் என்ன ப்ராப்ளம்னா எல்லாம் மென்டல் ப்ராப்ளம் தான். மென்டல் விகாரம் அடைஞ்சு போடுது. என்ன அங்கே போய்கிட்டு இப்போ போனாலும் திட்டுறாரு அவர். விகாரம்னு பேர், அதாவது மனதை வந்து உடச்சி சிதிலம் பண்ணுறது. யார் அதுவே பண்ணிக்குது, அதுவே கற்பனை பண்ணிக்குது. வந்தாலும் வராண்டாலும் இங்கே தொடர்ந்து நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். திட்டுறது அர்ச்சனை, ஏன்னா அறிவித்தால் அறியாதது. எத்தனை வாட்டியா உனக்கு சொல்கிறது? இப்போ நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? நீங்கள் ஒரு ஃபார்முலா வெற்றி அடைஞ்சாதாங்க அதை பொதுவாக சொல்லணும். நான் இப்போ ஒரு கருத்து சொன்னேன்னா இவன் திருவள்ளுவர் மாதிரி சொல்லணும், ஔவையார் மாதிரி சொல்லணும். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அது போய் சேரணும், அட்லீஸ்ட் 35% தாண்டணும், அப்போ தானே அதை வெற்றியாக சொல்ல முடியும். எங்கே நீங்கள் சொல்லி கொடுத்தோடனே செஞ்சிடறான் அவன். என்ன காரணம்? சித்த சுத்தி இல்லை, புண்ணியம் இல்லை, புண்ணியம் இல்லை, சித்த சுத்தி இல்லை, புண்ணியம் இல்லை. சித்த சுத்தினா என்ன? அகங்காரமற்ற நிலை. அதை மானசம்னு சொல்கிறார் பாம்பன் சுவாமிகள். சம்ஸ்கிருத வார்த்தை அது மானசம். மனுஷன்னு சொன்னாலே, மனுஷனா என்ன? சாப்பாடு, தூக்கம், போகம், சாப்பாடு, தூக்கம், சலிக்காமல் இதே வேலை. மாடு, செக்கு மாடு. அதுக்கு மேலே விஞ்ஞானமய கோஷன்னு ஒன்று இருக்கு. அப்படியா? சரி, அது நல்ல நேரம் வந்தால் வரட்டும். நல்ல நேரம்லாம் நம்ம தான் உருவாக்கணும். நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது, நம்ம தான் அதை உருவாக்கி வச்சுருக்கோம். எல்லா விஷயத்துலேயும் நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு மார்க்கை போட்டு, ஒரு கேம்பஸை போட்டு, ஒரு லிமிட்டேஷனை போட்டு வச்சுக்கிறோம். ஆத்யாத்மிக பாதா, ஆத்தியாத்மிக் பாதானா உனக்கு நீயே தடை. நம்ம ஒரே மாதிரி தான் பேசின்னு இருக்கோம். கேட்குறவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு சிரிப்பு வருது, உங்களுக்கு கோவம் வருது, வருதா இல்லையா? கோவம் வந்து ஏந்து போயிட்டா யாருக்கு நஷ்டம்? இந்த டேபிள், சேரு, பெஞ்சுக்கெல்லாம் நஷ்டமா? ப்ராப்ளம் உனக்கு தான். சித்தசுத்தி அடையணும், மனசு விகாரம் இல்லாமல் ஆகணும். மனசு விகாரம் இல்லாத நிலைக்கு வர்றது ஒரு நிலை. மனசு விகாரம் அடையலாம், மாதத்துக்கு 3 நாள் அடையலாம், 2 நாள் அடையலாம், 1 நாள் அடையலாம், மாதம் ஃபுல்லாக அடையுது. சாப்பிட்ற சாப்பாடு தான் ப்ராப்ளம். அறிவு, அறிவே சுத்தமாக கிடையாதுன்னு அர்த்தம். அவர் சொன்ன மாதிரி அறிவு சிரவணம்லாம் சுத்தமாக கிடையாது. அது எப்படி தான் வாழ்க்கை நடத்துது, என்ன தான் பண்ணுதுன்னே தெரில. ஏதோ ஒன்றும் பண்ணிட்டு கிடக்காது, பண்ணிட்டு இல்லையா? வேலை இருக்கோ இல்லையா? காலையில் சாயந்தரம் ஏதோ ஒன்று பண்ணிட்டுருக்கலாம், வருஷம் ஃபுல்லாக பண்ணிட்டு கிடக்கா இல்லையா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த நிலையெல்லாம் கடக்கணும்னா புண்ணியம் வேலை செய்யணும், புண்ணியம் வேலை செய்யணும், சிரவணம் பண்ணணும். சிரவணம் பண்ணால் மேலே தூக்கும். இந்த நிலையை நீங்கள் கடந்து இதில் பயணம் செய்யணும். இந்த பயணம் செஞ்சால் நம்ம சொன்னோம் இல்லையா, சுத்த வெளி
ஞான வெளி ஒளி பிரணவ ஒளின்னு சொன்னோம் இல்லையா, வள்ளலார் சொன்னார், பாம்பன் சாமிகள் சொன்னார்னு சொன்னோம் இல்லையா. அதில் இந்த சுத்த வெளின்னு சொல்கிறது தான் இந்த தலை, புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த சுத்த வெளிக்கு போகிறதுக்கு போகணும்னா மன விகாரம் அடையாமல் இருக்கணும். விகாரம் இல்லாமல், அதாவது இந்த அகங்காரம்னு சொல்கிறோம் இல்லையா, காமக்ரோதாதிகள் அகங்காரம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, பத்து குப்பைகள் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, பொறாமை இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறோம். இதெல்லாம் எல்லாமே இருக்குது, அது பல கோடி ஜென்மாவை நீ சேர்த்து வச்சுருக்க, அது இருக்கு தான் செய்யும். அது இருந்துட்டு போட்டோம், நீ ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறீல்ல, அதில் பயணம் செய். எதை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறியோ அதில் நீ பயணம் செஞ்சுக்கிட்டே இரு, அதோட யோகத்தில் இரு, அந்த கனெக்ஷனில் இரு. இதெல்லாம் செயலிழந்து போகும். அறிவு நெருப்பு வைக்கும், அது வேறு விஷயம், செயல்படாமல் வைக்கும், வறுத்து எடுத்துரும், விதைக்க முளைக்காது, மனம் வசப்படும்னு சொல்கிறோம்ல, அதுதான் விகாரமற்ற நிலை. இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருது, இதெல்லாம் டெம்பரவரியான விஷயம், அதெல்லாம் முருகன் பார்த்துக்கோ, போய் அடுத்த வேலையை பாருன்னு போகிறோம்ல, அது சொல்லலாம், அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது போகிறோம்ல, அதுதான் ஞானம். அங்கே நம்ம விகாரமே அடையிறதில்ல. இது முடிச்சுட்டு பேசலாம், இப்போ அவ்வளோதான், ஒரு குழப்பம் இருக்குன்னா வேதா கிளாஸை முடிச்சுட்டு அப்புறம் பேசலான்ட்டுருவேன், முடிஞ்சு போச்சா, அப்புறம் பார்த்தா அது ஒன்றுமே இருக்காது, அது ஒரு ஜீரோ. அது ஆரம்பிக்கும் போது எல்லா பிரச்சனையும் பண்ணும். ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முதல் நாள் நடக்குது, இல்லை போகிற அன்றைக்கி நடக்குதுல்ல, எல்லாருக்கும் நடக்குதுல்ல. யாருக்கு நடக்கலைன்னா அவன் புண்ணியத்தில் இருக்கான்னு அர்த்தம், புண்ணியத்தில் இருக்கான்னு அர்த்தம். அவன் தான் சலனம் இல்லாமல் நடக்க போகிறான். பாக்கி பேர் என்ன சொல்லுவான், அலை ஓயட்டும், பிரச்சனைகள்லாம் பிரச்சனைகள்லாம் திருட்டுமா, இவர் பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்காருங்கிற அறிவே கிடையாது இவருக்கு. டெய்லி புதுசு புதுசாக கம்மிட் ஆகிட்டே இருக்கானா இல்லையா, ஆசைகள் எத்தனை மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா, ஆசைகள் ஒன்றும் நடக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். நம்ம நினைக்கிறதெல்லாம் சுவாமி முதல்ல கொடுப்பாரு, அப்புறமா கொடுக்க மாட்டார். அவர் வசத்துக்கு போயிட்டீங்கன்னா கொடுக்கறத நிறுத்துவார். முதல்ல உங்களுக்கு கொடுத்து உள்ளே அழைச்சிட்டு வருவார். அவர் வசப்பட்டு சுவாமி நமக்கு எல்லாம் செய்வார் நம்பிக்கை வந்துடுதில்ல, அதுக்கப்புறம் நீ கேட்கறதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கறத நீ வாங்கிக்கணும், அது மேலானதாக இருக்கும். நீ கேட்காததாக இருக்கும், நீ கேட்க முடியாதது சிந்திக்க முடியாததாக இருக்கும். உன்னை மேலே நிரந்தரமான அந்த பேரானந்தத்தையும் சர்வசித்தியும் கொடுக்கறத கொடுப்பார். புரியுதா, நீ கேட்டது எனக்கு கிடைக்கல கிடைக்கிங்காத, உனக்கு வேறு வேலை வச்சுருக்காரு. அதனால் நம்ம ஒன்றுமே கே, சரணாகதி எளிமையான வழி வழிங்க, சரணாகதி மிக மிக எளிமையான வழி. ஆனால் சரணாகதி ஆக மாட்டான். நான் யார் தெரியுமா அப்படிம்பாரு. அச்சா, இப்போது இந்த சலனம் இல்லாமல் நீங்கள் அந்த ட்ரிப்புக்கு கால் எடுத்து வைக்கிறீங்க வேனில், அழகாக போயிட்டு அழகாக பண்ணுவானே, இந்த உள்ளே கால் எடுத்து வைக்கிற வரைக்கும் எத்தனை பிரச்சனை இருக்குது வேனில், ஏன் பாவம் வேலை செய்யுது. இப்போ என்ன பண்ணும், நிறைய தர்மம் பண்ணு, தபஸ் பண்ணு. உனக்கு பாவம் நிறைய வேலை செய்கிறப்ப போகத்தெல்லாம் நினச்சே பார்க்கக்கூடாது. அது ஒரு வருஷம் ஆனாலும் சரி, மூணு வருஷம் ஆனாலும் சரி, அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி, பாவம் நிறையா வேலை செய்துன்னா போகத்துக்குள்ளே நுழையக்கூடாது, தபஸில் தான் நீ இருக்கணும். அப்போ அதெல்லாம் உன்னை பாதிக்காது, மனம் வல்லமை பெறும். இப்போ மனம் எப்படி இருக்கு, சக்தியே கிடையாது அதுக்கு, எல்லாத்தையும் இழந்துட்டுச்சு அது, எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு மூளையில் கார்னரில் பயந்துட்டு உட்காந்துருக்கு. கை கட்டி வாய்ப்பத்தி தலை சாய்த்து சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனைலாம் இல்லை. இப்போ இந்த அடி ஓத குத்துலாம் வாங்கிக்கிட்டு கை கட்டி வாய்ப்புத்தி தலை சாத்தி சாஸ்திராங்கமாக இருட்டில் கிடக்குது, முடங்கி கிடக்குது. இது காரணம் ஆணவம், ஆணவம், ஆணவம். இது ஆணவம்னு அதுக்கு தெரியாமலே செயல்படும். இதெல்லாம் மானசத்தில் வருது, புரியுதா, மானசம். இதை தாண்டிங்க, இந்த விகாரம் இல்லாத நிலை, எது நடந்தாலும் என்னை பாதிக்கிறதுலாம் டைம் என்ன, உயிராக போயிட போகுது, ஒரு பிரச்சனை வந்தால் உயிர் போயிட போகுதா, அப்படி இதுக்கு கவலைப்படுற, உனக்கு ட்ரெஸ் இல்லையா, சாப்பாடு இல்லையா, எத்தனை வாட்டி இதையே சொல்கிறது. நீ ஒரு பிளான் வச்சுருக்கேன், உன் பிளானே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அப்போலாம் எங்களுக்கு வெக்கமான அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நான் ஒன்று கேட்குறேன், நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன், வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் விடு விடுன்னு சொல்கிறோம். நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்கள் விடத்தான் போகிறீங்க, அதுக்கெல்லாம் நிகழ்ச்சி வச்சுருக்கேன், அது பிளான் போட்டு வச்சுருக்குங்க.
எல்லா நேத்தஸ்வரும் ஞானிகளுக்கே அவன் நான் நல்லவன் மாறுதட்ட முடியும் நேற்று சொன்னேங்க. அதெல்லாம் நீங்கள் மேலோட்டமாக எடுத்துக்கிட்டீங்களே. மிகப்பெரிய ஞானிகளுக்கே அவனுடைய பர்சனல் லைஃப்பில் கேடுகட்ட ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக தவறே பண்ண மாட்டான். அதே மாதிரி இப்போ நான் வெக்கமான சூடு சொரணை எல்லாம் நீ விட்டுடுன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. என்றைக்கு கேட்டிங்களோ அன்றைக்கே விட்டுட்டிங்கன்னா ஆணவத்தை விட்டுட்டோன்னு அதுதான் ஆணவம். நான் யார் தெரியுமா, எங்கள் இதில் என்ன தெரியுமா, அவங்க இதெல்லாம் நீ அதான் சம்சாரின் பேர். அது உனக்கு எல்லா விதத்துலையும் துக்கத்தை தான் கொடுக்கும். எல்லா விதத்துலையும் உனக்கு துக்கம் தான் கொடுக்கும். நீ அதை விடலைன்னா அதை விட வைக்கிது. எஞ்சிருக்கிற நாட்களில் எவ்வளோ நாள் இது வரைக்கும் அந்த அனுபவம் நடந்திருக்கும். உங்களுக்கு யாருக்கும் நடக்காமலாம் இருக்காது, எல்லாருக்குமே நடந்திருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சொல்ல மாட்டோம். அது ஒரு பிரச்சனை இருக்குது, மென்டல் ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவன் நம்மளை தப்பாக நினச்சிடுவான். அதுவே ஆனந்தம் தான். என்ன எனக்கு ஒரு ப்ரெஸ்டேஜ் இருக்குது, என்ன ப்ரெஸ்டேஜ்னு கேட்குறேன். நீ என்ன ட்ரெயினை கண்டுபிடிச்சியா, பஸ்ஸை கண்டுபிடிச்சியா, உலகத்தில் இந்த உலகத்துக்கு யாருமே செய்யாது நீ எதாவது செஞ்சியா? நீ மூணு வேளை சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிற, எல்லோரும் செய்கிற வேலையை தான் நீ செய்கிற. என்ன புதுசாக பண்ண நீ, உனக்கு அவ்வளோ பெரிய ப்ரெஸ்டேஜ்னு கேட்குறேன். இமேஜ் தானேங்க அது. இந்த அறிவு எப்போ யதார்த்தமாக வருதோ அப்போ துக்கமற்ற நிலை வரும். ஏன்னா உன் உயிரை காப்பாற்றிக்கிறது தான் உனக்கு வேலை. உனக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னா அதோடு நிறுத்திக்கும். அது கிடைக்கலன்னா சுவாமிகிட்ட கேளு. அதை தவிர அது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும், அது நான் அப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், நான் இப்படி நினச்சேன், நான் இப்படி அடைச்சி எல்லாம் அடக்கி ஆளணுங்கிற புத்தி தான் அது. எல்லாம் என்னது, எல்லாரையும் நமக்கு கீழே அடக்கி ஆளணுங்கிற புத்தி தான். நீ என்ன பண்ணுறப்பா, நீ உன்னால் என்ன பண்ண முடியும் அதை சொல்லு. நீ பிறந்து வளர்ந்ததுலேருந்து இப்போ பார்த்தோம் இல்லையா, பிராணன் உடம்புக்கு நிற்குது, உடம்பால் பிராணன் நிற்குது, பிராணனால் அண்ணன் நிற்குதுன்னு பார்த்தோம்ல, இதுதான் கதை. அதில் உனக்கு ஒரு ரோல் கொடுத்தா அதை விட்டுவிட்டு நான் ராஜாவாக போகிறேங்கிறிய என்னது அது? உனக்கு சாப்பாடு இல்லைன்னா கேள், அது நியாயம். தூக்கம் வரலையா, தூக்கம் வரல சுவாமின்னு பிரார்த்தனை பண்ணு. அதை விட்டுட்டு அவங்க அப்படி நடக்கணும், இவங்க எப்படி, அவங்க ஜாதகத்தை அவங்க எழுதிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஜாதகத்தை நீங்கள் என்ன எழுதுறதுக்கு துடிக்கிறீங்க அப்படியே? இவங்க வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்களாம். வாழ்க்கையெல்லாம் நீங்கள் அமைக்கிறது இல்லைப்பா, மேலே அமைக்கிறாங்கப்பா. அமைச்சு கொடுத்தவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது, ஆனந்தமாக இருக்காங்களே? இப்போ நீங்கள் அமைச்சு கொடுக்கல, அவங்களே அமைச்சுக்கிட்டாங்க, நல்லா வாழ்கிறாங்க, வேண்டான்னுவீங்களா அப்புறமா? ஏன்னா நாங்கள் அமைச்சு கொடுத்தா தான் அது நல்ல வாழ்க்கை, நீங்களே அமைச்சுக்கிட்ட கெட்ட வாழ்க்கைன்னு சொல்லுவீங்களா? அறிவிலேருந்தான அர்த்தம். இதான் ப்ராப்ளம். உனக்கு என்னப்பா, உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்க போப்பா, வேலையப்பா இருப்பா, வந்த வேலையப்பா இருப்பா. இந்த நிலையெல்லாம் தாண்டி கொஞ்சம் நாள் பயணம் செய்யணுங்க. அது ஒரு வருஷமாக ஆகலாம், ரெண்டு வருஷம் ஆகலாம், மூணு வருஷம் ஆகலாம். புண்ணியம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா இது சர்ருன்னு மேலே ஏறும். அது வரைக்கும் ஸ்லோவாக போகும், போர் அடிக்கும், மெதமாக நிதானமாக போகும், படிப்படியாக போகும். ஏன்னா வித்யாவே ஞான யோகமே படிப்படியாக தான் போகும். வித்யா சனைன்னு முன்னாடியே சொல்லியிருக்கு மகா வாக்கியம், அதை எழுதுங்க. வித்யா சனை சனை வித்யா சனை ஞானம் மெதுவாக வளரும். சனை அக ஹ உண்டு, அக உண்டு, இந்த விசர்க்கன்னு சொல்லுவாங்க அதை சம்ஸ்கிருதத்தில் விசர்க்கன். வித்யா சனை ஞானம் மெதுவாக வளரும், ஆனால் நிரந்தரம் இறங்காது. ஏற்றமே நீ என்னாலும் இன்பமே துன்பம் இல்லைன்னு சொல்கிறல்ல, அதெல்லாம் ஞானம் பண்ணும். இப்படி நீங்கள் இந்த நிலையில் கொஞ்ச நாள் பயணம் செஞ்சீங்கன்னா இந்த மனம் சித்தம் சுத்தியாகும்போது சுத்த வெளிங்கிற அந்த சர்க்கிள்குள்ளே நாம் நுழையிறோம், தலைக்குள்ளே, அதான் தலை பூர்வ மத்திக்குள்ளே நுழையிறோம். இந்த நிலையில் என்ன நட சுத்த வெளியில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் உங்களை பற்றிய அறிவு, உலகத்தை பற்றிய அறிவு, பிரம்மத்தை பற்றிய அறிவு தெளிவாக புரியும், தெளிவாக புரியும். உணர்வீங்க சுத்த வெளியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. எல்லாத்தையும் புரிஞ்சால்
இப்போ சண்டை எப்படி வருது, பிரச்சனை எப்படி வருதுங்க? புரியாமல் இருக்கிறனால தாங்க சண்டை வருது. நான் புரிஞ்சுக்கிட்டே பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கிட்டே வேணுங்கன்னு பண்ணுறாங்கன்னு அவன் தோற்று போவான். புரியாமல் பண்ணுன்னா கொஞ்சம் நாள் கழித்து தெரிஞ்சுக்க போகிறான், புரிஞ்சு பண்ணான்னா கட்டாயம் இப்போ ரிசல்ட் சொல்லிடலாம். புரிஞ்சு தான் நான் தப்பு பண்ணுறேன் அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு தோல்வி தான், அப்படி தெரிஞ்சு போகுது. உண்டது இல்லையா? அந்த இடத்துல சுத்த வெளியில் அந்த மூணாவது வட்டம், சுத்த வெளிங்கிறது மூணாவது வட்டம், அங்கே வந்து விகாரம் இருக்காது. இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்குதுங்கிறது எல்லா அறிவும் புரியும். உங்களுக்கு நடக்கிறது, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது, பிரம்மத்துக்கிட்ட நடக்கிறது எல்லாம் புரியும். புரியுதா? அதுதான் சுத்த வெளி. அடுத்தது ஞான வெளி ஒளின்னு சொன்னாங்கல்ல, ஞான வெளி வெளி, அதாவது போதை வெளின்னு சொல்கிறார் பாபன் சுவாமிகள், போதை வெளின்னு சொல்கிறார். இந்த நாம சைவ சித்தாந்தத்தில் சிவயோகம், சிவபோகம், சிவாமிர்தம், சிவானந்தம்னு சொல்கிறோம்ல நான்கு நிலைகளில், அதுக்கு பதிலாக அவங்க போதை வெளி, பரயோகம், பரைபோகம், சிவானந்த அதீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலு வார்த்தை சும்மா காதில் கேட்டு வச்சுங்க. போதவெளி, பறையோகம், பறையினா அம்பாள், சக்தி தளத்துக்கு வரோம். இப்போ பூர்வ மத்தி விஞ்ஞானமய கோஷம், இந்த இடத்துல விஞ்ஞானமய கோஷத்தில் இப்போ நீங்கள் பயணம் செய்கிறீங்க. போதவெளிக்கு நீங்கள் வரல, விஞ்ஞானமய கோஷத்துக்குள்ளே நுழைஞ்சா விகாரமற்ற ஒரு நிலையில் இப்போ நம்ம புரிய புரிய நம்ம நம்ம மனசு கல்ச்சர் ஆகி ஒடுங்குதா இல்லையா? நம்ம இப்போ இந்த ஞானத்தை கிரகணம் பண்ண பண்ண, சிரவணம் பண்ண பண்ண, இந்த விகாரங்கள்லாம் இல்லாமல் பண்ணிடும். புண்ணியம் ஒரு பக்கம் பண்ணுதுன்னா புண்ணியம் எங்கே கொண்டாந்து, இங்கே கொண்டாந்து விடுறது புண்ணியத்தினுடைய வேலை. இங்கே எஜுகேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த எஜுகேஷன் ஆகுது. இந்த மனசை பூரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சித்து சொருப்போன்னு சொன்னோம் இல்லையா, மனம் புத்தி சித்தம் அகங்காரம்னு ஒவ்வொரு சட்டையாக அவிழ்த்துரும். எது அவிழ்த்துரும்னா இந்த ஞானம் அவிழ்த்துரும், சிரவணம் அவிழ்த்துரும், அவிழ்த்துரும். சிரவணங்கிறது காது கொடுத்து கேட்குறது. உங்களுக்காக சொல்ல சில பேர் புரியலன்றான், முக்கியமான இடத்துல சிரவணம் சொல்கிறீங்கன்றான். இப்போ தலைக்குள்ள பூர்வ மத்திய விஞ்ஞானமய கோஷம், இங்கே வந்து சுத்த வெளிக்கு வந்தாச்சு நம்ம. இதுக்குள்ளே வந்து விகாரம்லாம் அடங்கும், அதான் மானசம்னு சொல்லிட்டேன். அதான் மனம் சித்தம் புத்தி அகங்காரம் எல்லாமே அடங்குது. அடங்குதா இல்லையா? இப்போ மனம் முன்ன மாதிரி இருக்கா, இப்போ மாறுபட்டு இருக்கா சொல்லுங்கள். எல்லாரும் பொய் சொல்லக்கூடாது, இந்த கேள்வி கேட்குறாருன்னு சொல்லக்கூடாது. மாறுபட்டுருக்குல்ல, இது ஆரம்பத்துலேயே இப்படி இருக்குது. இதனுடைய இந்த ஞானம் பூரணமாகிற நிலையில் கம்ப்ளீட்டாக ஒடுங்கிடும். மனமே இருக்காது, அகங்காரமே இருக்காது, விகாரமே இருக்காது. இந்த வாழ்க்கை வாழ்கிறதே பெரிய சித்தி. எது நடந்தாலும் சைலண்ட்டாக வேலையை பார்த்துட்டு போகிறோம்ல, நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம். எந்த வேலையை எந்த செயல்பட்டாலும் உச்சியிலிருந்து உணர்வு நிலையில இருந்து செயல்படுறோம். உணர்ச்சி வசப்படுறதில்ல, உணர்ச்சி வேற உணர்வு வேற. உணர்ச்சிங்கிறது பொறிப்புலன்களானுடைய ரியாக்ஷன், உணர்வுங்கிறது இந்த சித்தானது சத்தோட அமைதி நிலையில் இருக்கிறது. புரியுதா வித்தியாசம்? புரியுதா? அனு இதை இதை அனுபவிச்சா அனுபூத்தின்னு பேர். எப்படி எதை அனுபவிப்பீங்கன்னா ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் ஆனந்தமாக அதுக்கு பதில் முடிவெடுப்பீங்க. முடியுமா? சாதுக்கள் செய்கிறாங்கள்னு சொல்கிறாங்கள்ல, சொல்கிறாங்கள்ல, எழுதோ இவ்வளோ பெரிய பிரச்சனை சொன்னாங்க, கையையே வெட்டிட்டான் ஒருத்தன் போதேந்திராவுக்கு, அர்புஷாமல் போயின்ட்டுருக்காரு. அப்புறம் எவனோ ஒருத்தன் சுவாமி உங்கள் கை உழுந்துச்சு பாருங்க, கட் பண்ணி போட்டானே, கையை ஒட்டி வச்சுருக்காரு. ஒட்டிக்குது கை, ஒட்டிக்கு நடந்த நிகழ்ச்சி வரலாறு இருக்குது, பாடல்கள்லாம் இருக்குது. சதாசிவ போதேந்திரன். இப்போ விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம் தான் விகாரம். மனம் இருந்தாலே விகாரம்தான், மனதில் இருந்தாலே நீ மென்டல் தான். உன மென்டல்னு யாரும் சொல்ல வேண்டாம்னா நீ என்ன பண்ணணும், புத்திக்கு வந்துடணும், வேதா கிளாஸுக்கு வந்துடணும். அப்போ தான் நீ என்ன பண்ணுவ, விஞ்ஞானமயத்தில் சிந்திப்பேன். ஆனால் உனக்கு கவலைப்படுறதுக்கு உனக்கு நேரம் இருக்காது. இப்போ மேலே நுழைஞ்ச விகாரன்ற நிலையை மானசம், மானச நிலையை தாண்டி போதை நெறி, போதை வெளின்னு சொன்னால் அங்கே தான் எல்லாமே உணருது. இந்த சித்து, இந்த நம்ம மனம்ங்கிறது பயணம் செஞ்சு இப்போ சித்தா கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போதுனோம்ல,
அங்கே போய் இதெல்லாம் இந்த போதவெளி பரயோகம் பரைபோகம் சிவானந்தம் சிவானந்த அதித்தம் எந்த எல்லாம் ஒரு வார்த்தை தான் எல்லாம் ஆனந்த நிலை இது வச்சுங்க மூணுமே ஒன்று தான் ஆனந்தம் சிவானந்தம் ஆனந்த அதித்தம் சுகாதித்தம் எல்லாம் ஒன்று தான் அது வச்சுங்க ஒரு பக்கம் இருக்கணும் இதெல்லாம் ஒரு ஒரு இடம்னு வச்சுங்க புரியறதுக்காக சொல்கிறேன் அதை உருவகப்படுத்தி சொல்லும்போது சக்தி தலம்னு சொல்கிறோம் ஆனந்தமயம் ஃபுல்லாக சக்தி தலம் தாங்க சந்திர மண்டலங்கிறது சக்தி தலம் தாங்க புரியுதா இப்போ சூரிய மண்டலம் மனம் விகாரத்தை கடந்த நிலை சந்திர மண்டலம் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நிலை ஆனந்த ஸ்வரூபம் இல்லை ஆனந்தமயம் ஆனந்தம் இன்னும் உள்ள இருக்கு ஆனந்தம் உள்ள இருக்கு இப்போ மூணாவது பிரகாரத்துக்கு வந்துட்டீங்க கர்ப்பகிரகத்துக்கு போகிறதுக்கு மூணாவது பிரகாரத்துக்கு வந்துட்டீங்க அது சுத்த வெளி அங்கே தான் போதை வெளின்னு சொல்லக்கூடிய எல்லா அறிவும் உங்களுக்கு அறியிறீங்க புரியுறீங்க தெரியுறீங்க உணர்றீங்க புரியுதா இப்போ அடுத்த ஸ்டேஜ் இதில் பயணம் செய்யணும் அது ஒரு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் எதில் பயணம் செய்யணும் போதை வெளியில் பயணம் செய்யும் இதான் நடக்குது இப்படி தான் நடக்கும் இதான் இதனுடைய எதிர்காலம் இங்கே தான் முக்காலத்தையும் உணர்றது என்ன நடந்தது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா நீ துக்கப்படுவியா துக்கப்படுவியா கெட்டதே நடந்தாலும் துக்கப்படுவியா எதிர்பார்த்தது தான் சொல்லுவேன் இல்லை துக்கப்பட்டது தான் ஆகப்போதா இப்போ எங்கள் என்ன பிரச்சனைன்னா உங்கள் ஜாதகம் தான் இதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்துது நல்லதோ கெட்டதோ உங்கள் ஜாதகம் தான் நடத்துது உங்கள் ஜாதகத்தை எழுதுறது நீங்கள் தான் நீங்கள் தான் நீங்கள் தான் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எழுதிவிட்டு எல்லா அக்கிரமத்தை அயோக்கியத்தனத்தை கேடுகட்டத்தனத்தை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு குருவை பிடிக்காமல் ஊரை சுற்றிவிட்டு நேற்று பார்த்தமே செய்யக்கூடாத வேலையெல்லாம் செஞ்சு விட்டு அறியாதனவட்டையெல்லாம் மறிந்து சம்சாரி சம்சாரம் பின்னாடியே போயிட்டு சம்சாரம் பின்னா சம்சாரம்னா உலகத்து பின்னாடியே போயிட்டு பொய் பின்னாடியே போயிட்டு இப்போ வந்து எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னா எல்லாம் நீ எழுதின ஜாதகம் தான்ப்பா நீ போட்ட ஜாதகத்தை அதான் ஸ்கிரிப்டு அது சுவாமிகிட்ட கொண்டு போய் காமிக்கிறான் யமதர்மனோ சித்திரகுப்தனோ எவனோ ஒருத்தன் காமிக்கிறான் பார்த்தாரு சரி கரெக்டாக தான் எழுதியிருக்கான் சைன் பண்ணிட்டாரு நவகிரகத்திட்ட கொடுக்குறாரு நவகிரகம் வேணாம் ஒன்பது கிரகமும் கிரக பிரவேசனைக்கு வருதா இல்லையா வந்து தெருவில் நிற்குது வாசலில் நிற்குது பூஜை ரூமில் நிற்குது ஹாலில் நிற்குது பிரச்சனை எங்கே இது உருவாது தெரியுமா எல்லா கிரகங்களும் கரெக்டாக வந்து வேலையை பண்ணுதா இல்லையா நீங்கள் ஒன்று பேச நினைப்பீங்க வாசல் வாயில் வந்து ஒன்று விழும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம் அன்றைக்கி பாருங்கள் மனம் அமைதியாக இருக்காது பதட்டமாகவே இருக்கும் ஏதோ ஒன்று நடக்குது என்னமோ நடக்குது எப்படியோ ஒன்று நடக்குது ஏதோ ஒன்று நடக்குது ஏதோ ஒரே என்னது பரிதவிப்பாக இருக்கும் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது அதை வெளியில் அழைச்சின்னு வந்துடும் புத்தியில் கை வைக்கணும்னு சொன்னேன்ல புத்தியில் கை வச்சுதுன்னா இது நல்ல நாள்லே தில்லை நாயகம் சும்மாவே இது மென்டலு சொல்லுவாங்களே குரங்கு வந்து ஒயின் சாப்பிட்ட குரங்குன்னு சொல்லுவாங்க சும்மாவே ஏகப்பட்ட டேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது புரியுதா சும்மா இருக்குமா அது அது ஒயின் சாப்பிட்டா என்ன ஆகும் செம்ம காமெடியாக இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல இந்த சீன்லாம் நீங்கள் சும்மா குரங்கு சேஷ்டையே என்ன போடுங்க யூடியூப்பில் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அதுவே பண்ணுவோம் அப்புறமா நம்ம எதுலாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குண்ணே இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அவ்வளோ வேலையை அது பண்ணுதுங்க என்னென்னு அங்கேருந்து போய் புளி வாழை பிடிச்சி இழுக்குதுங்க அப்புறம் மரத்து மேலே ஏறிக்குது நிஜமா எடுத்து வச்சுமா யூடியூப்பில் போட்டு வச்சிடும் புளி வாழை பிடிச்சி இழுக்குது ம் அப்படி திரும்பி பிடிச்சா நசுங்கி போயிடும் பிடிச்சிட்டு மேலே ஏறிக்குது இது ஏற முடியாது சடனாக அவ்வளோ பெரிய பாடியை தூக்கிட்டு ஏற முடியல இப்போ பரயோகம் பரபோகம் சுகாதீதம் சிவானந்தம்னு வச்சுங்க ஒரே குழப்பம் வேணாம் சிவானந்தம் ஒன்றே வச்சுக்கோம் வேதாந்த வார்த்தையே வச்சுக்கோம் அங்கே சிவயோகம் சிவபோகம் சிவாமிர்தம் சிவானந்தம் சொன்னோம் இங்கே சிவ சுத்த போதவெளி பரயோகம் பரைபோகம்
இப்போ இந்த மைண்ட் இப்படி போணுச்சுல, விஞ்ஞானமய கோஷத்துலேருந்து மனத்துலேருந்து விஞ்ஞானமய கோஷம் போய் அறிவுக்கு போய் மனசை கலந்து விகாரமற்ற நிலையில் பயணம் செஞ்சு உலகத்தை உணர ஆரம்பித்து தன்னை உணர ஆரம்பித்து இறைவனை உணர அறிவு அறிஞ்சு புரிஞ்சு உணர ஆரம்பிச்சதில் அந்த இடத்துல இருந்து அது வந்து அந்த பறையை பார்க்குது. பறைங்கிறது ஒரு ஸ்தானம். அடுத்தது இது போக வேண்டிய இடம், போக வேண்டிய இடம். அங்கே போனால் இங்கேருந்து அந்த பறையோகத்தை தரிசிக்கக்கூடிய ஒரு நெருக்கம் வரும்போது இறைவனுக்கும் அப்படியே ஸ்டன் ஆகிடுது, மலைச்சு போயிடுது மனம். இது மாதிரி தியானத்தில் ஒரு இடத்துல நிற்கும், அப்படியே நிற்கும், ஸ்டன் ஆகி நிற்கும். தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அப்படியே நிற்கும். தாரணான்னு பேர், அதுதான் தியானம், அதுதான் தியானம். அதுலேருந்து தான் பயணமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுலேருந்து அடுத்த மூணு நிலை இருக்குது, சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, அதாவது துரியம் துரியாதீத்தம் அப்படின்னு வரப்போகுது, துவாதசாந்தம்னு வரப்போகுது. இப்போ இந்த பரயோகத்தை பார்த்தோன்னே இப்போ இது எல்லாத்தையும் விட்டுருச்சு. இப்போ இதுதான் பறையாக போகுது, இதுதான் அம்ம சிவதள சக்தி தளத்தில் இந்த ஜீவராசிகளாக இருந்தது, மனமாக இருந்தது, புத்தியாக இருந்தது, அகங்காரமாக இருந்து ஒன்றாகி சித்து மயமாகி சித்து ஸ்வரூபமாக மாறப்போகுது. சித்தோட இது சேருது, சேருது, சித்துக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு, அந்த பறைக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. பறையோட இது போய் சேருதில்ல, மனம்ங்கிறது அங்கே போய் சேர்ந்துச்சுல, எல்லாத்தையும் கடந்ததுனால தான் அது சித்தாக இருக்கு. இப்போது பறைங்கிறது சித்து, பூரணமான 100% சித்து. இந்த இடத்துலேருந்து தான் அது பார்க்குது, சிவத்தை பார்க்குது. ஆகா, சுவாமிக்கும் எனக்கும் அனாதிகால உறவு, அவருடைய சரிபாதி நான், என்னுடைய சரிபாதியை நான் வெளியில் வச்சுட்டு ஏதோ ஒன்று குறையுது, ஏதோ ஒன்று குறையுதுன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆச்சரியப்படுது. இந்த பறையா பறைங்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம், அது வரைக்கும் என்னுடைய சரிபாதி வெளியில். இப்போ நம்ம கையை வெட்டினார், கீழே விழுந்துச்சுன்னு அவர் கவலைப்படாமல் போயிட்டார், நம்ம போவோமா? கையை சேர்க்குற வரைக்கும் விடுவோமா? ஒரு விரலே ஒருத்தவன் கட்டாயி வந்துச்சுன்னு அதை தேடுதேன்னு தேடியிருக்கான், நைட்டில் ஃபுல் நைட்டு தேடியிருக்கான். அப்புறம் கிடைக்கல, அப்புறம் அது செயற்கையாக பண்ணி ஏதோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாங்களா, நிறைய கதை இருக்குது. அந்த நிலையில் தான் ஸ்டன்னாகி நிற்குது, தன்னுடைய சரிபாதி அங்கே இருக்குதுங்கிறது அது ஃபீல் பண்ணுது, தனக்கும் அதுக்கும் உள்ள உறவு அதுக்கு புரியுது. புரியுதுங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அவன் லைஃப்லையே ஒரு ஆணும் பெண்ணும் டக்குன்னு யோகத்துக்கு வர முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், அதில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் இருக்குது அதுக்குள்ளே. மனம் பொருந்தி, உடம்பு பொருந்துறதில்லை, மனம் பொருந்தி சேர முடியுமா? எவ்வளோதோ நிலைகளை கடந்து தான் அந்த நிலையை உருவாக்கியிருக்கான் கடவுள். நீங்கள் நமக்குள்ள ஆன்மீகத்தில் பிரம்மத்துக்கும் ஜீவாத்மாவுக்கும் உள்ள உறவு வீட்டில் கிரகஸ்தத்தில் நடக்குது, சின்னதாக நடக்குது, அறிவு இல்லாமல் நடக்குது. அங்கே பெருசாக நடக்குது, நிரந்தரமாக நடக்குது, அறிவோடு நடக்குது. அது விழிப்பு நிலை, இது மயக்க நிலை. இங்கே இல்லறந்தாங்க அங்கே பரம். அங்கே அந்த பறையில் இருந்த பறையில் இது போய் மனம் போய் பறையாக மாறிச்சு, சித்தாக மாறிச்சு இல்லை. அங்கே வந்து கம்ப்ளீட்டாக தனக்கும் அவனுக்கும் உள்ள அனாதி உறவு. நான் ரெண்டு இல்லைங்குது, நான் ரெண்டு இல்லைங்குது, என்னுடைய சரிபாதி அங்கே இருக்குன்னு சொல்லுது. இப்போ அத்வைதம் வந்துருச்சா? உறவு தெரியுதா? அச்சா, இது ஸ்டன் ஆகி உறவு தெரிஞ்சுக்கிச்சு, அடுத்து சும்மா இருக்குமா? சும்மா இருக்குமா? அடுத்தது என்ன பண்ணும்? அதோட இரண்டரை பழைய மாதிரி கலக்கணும்னு நினைக்குது, கலக்குது, போய் சேருது. அதுக்கு அவர் அனுமதி கொடுக்குது, அங்கே இருக்கிறது அனுமதி கொடுக்குது. சேர்றது தான் பறை போகம்னு பேர். இதில் தான் அந்த ரெண்டும் சேர்ந்த நிலையில் தான் ஆனந்தங்கிற விளைவு சேர்ந்தால் தான் பிறக்குது. இப்போ ரெண்டே இல்லை, சித்தும் இல்லை சத்தும் இல்லை, மூணாவது ஒன்று இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து அனுபவிக்கிறது, அதுதான் ஆனந்தம், அதுதான் முருகனுங்கிறார். அந்த மூணாவதாக விளைஞ்சதில்
அதை யாராலும் பிரிக்க முடியாது. இது ரெண்டும் சேர்ந்த விளைவு ஒன்றா இருக்கு. அந்த ஒன்றை தான் சுத்த அத்வைத்தம்னு பேர் கொடுக்குறார். புரியுதா? முருகப்பெருமான சுத்த அத்வைத்தம்னு பாம்பன் சுவாமிகள் தகராலய ரகசியத்தில் சொல்கிறார். இதுதான் பிரம்மத்தில் நிற்கிறது, பிரம்மத்தில் நிலைக்கிறதுன்னு சொல்கிறனாலே அதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஏதத்து மகான் பவதி பிரஜா பவதி ஏதத்த அன்ன மண்ணு பிரதிஷ்டத்தம் வேத, இப்படி அறிகிறவன் பிரதிஷ்டித்தி நிலைத்து நிற்கிறான். எங்கே நிலைத்து நிற்கிறான்? பிரம்மத்தில் நிலைத்து நிற்கிறான். இந்த பிரம்மத்தில் நிலைத்து நிற்கிறாங்கிற நிலை தான் இது. நீங்கள் அந்த நேரத்தில் ஆனந்தம், ரெண்டு சந்தோஷங்க, ஆனந்தம் ஒன்று, ஆனந்தம் நிரந்தரங்கிற முருகன் ஒன்று. ஆனந்தம் ஒரு அனுபவம், இந்த ஆனந்தம் தொடர்ந்து நடக்கிறதுக்கு முருகன்கிற இன்னொரு பொருள், மூணாவது பொருள், பிரிக்க முடியாத பொருள். அது உங்கள் கூடவே இருக்க போகுது. உங்களுக்கு முன்னாடி போயிடுமா அது? உங்கள் குழந்தை உங்களுக்கு முன்னாடி போகுமா உங்களுக்கு பின்னாடி போகுமா? அப்போ நீங்கள் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு தொடர்ந்து இன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கா இல்லையா? குழந்தைங்கனால துக்கமா சுகமா ரெண்டுமே கட் பண்ண தான், அது வேறு விஷயம். உணர்வு நிலையில் பார்த்தா அது நிரந்தரமான ஆனந்தம். ரெண்டு நடக்குதா? இதுதான் சுக்க, ரெண்டு பேரும் சுக அடைஞ்சது அடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடைஞ்சதுனால ஒரு விளைவு ஏற்படுது, அதுதான் சிவ அமிர்தம். அதனால் மூணாவது ஒரு தத்துவம் பிறக்குது, அதுதான் முருகப்பெருமான், அதுதான் ஆனந்தம், அது நிரந்தரமான ஆனந்தம், அதுதான் சுத்த அத்வைத்தம் அப்படின்னு. அந்த நிலையில் நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சேர்றீங்க, ஆனந்தம் பிறக்குதோ, அதுலேருந்து நீங்கள் உணர்வு நிலையிலேயே எல்லா காரியங்களையும் ஜெயிப்பீங்க. இதுதான் மனுஷன் தியானத்தில் அடைகிறது, ஞானத்தில் அடைகிறது, யோகத்தில் அடைகிற விஷயம். அந்த நிலையில் இருக்கும்போது பிரம்ம வெளிச்சஸுங்கிறது நிரந்தரமான வெளிச்சமாகிடுது. வெளிச்சம் புதுசாக வரலை, உருவாக்கலை, தயாரிக்கலை, ஏற்கனவே இருக்கிறதெல்லாம் வெளிப்படுது. புரியுதா? இதுதான் தலைக்குள்ளே நடக்குது. இப்போ தலைக்குள்ளே நாலு நிலைகள் நடக்குது. புரியறதுக்கு சொன்னோம்னா, முதல்ல சொன்ன சுத்த வெளி, ஞான வெளிவொளி. சுத்த வெளி சிவம், அதனுடைய ஹிருதயமாக இருக்கிறது ஞான வெளிவொளி. ஞான வெளியின் அதுதான் அம்பாள் சக்தி தலம். அதுக்குள்ள ஒரு வட்டம் இருக்குது, அதுதான் பிரணவ ஒளிவெளி, அதுதான் முருகன். ஒன்று சுத்த வெளின்னு சொல்கிறது சத்து, சத்தில் நின்னால் தான் சுத்த வெளிக்கு நீங்கள் போக முடியும். மூணே தான், நாலுலாம் விடுங்க, மூணே தான். நீங்கள் சத்தில் இருந்தால் தான் விஞ்ஞானமய கோஷத்துக்கே வர முடியும். விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்து புரியலைன்னு சொன்னால் அங்கே என்ன சத்து இல்லைன்னு அர்த்தம். சத்து இருந்தால் தானே இந்த உடம்பே நிற்கும். உடம்புல சத்தே இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லையா? டாக்டர்கிட்ட போங்க, உடம்புல சத்தே இல்லை, ட்ரிப்பு ஏற்றுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்போலாம் 15 வயசு 18 வயசுலேயே ட்ரிப்பு ஏற்றுற அளவுக்கு ஆகிப்போச்சு. நடக்குதா இல்லையா? நமக்கு ஒன்றும் தெரியாது, டாக்டர்கிட்ட போனால் ட்ரிப்பு. அது பேர் என்ன? அது பேர் என்ன? ட்ரிப்ஸ் தானே. கிராமத்தில் சொன்னால் சொல்லுவாங்களா, ஒத்துக்குவாங்களா? போயிட்டு பின்னாடி அகத்திக்கிற இருக்கு பாரு, அதை எடுத்துன்னு வா, ஜூஸ் போடணுவாங்க, ஜூஸ் போடுவாங்க, எலுமிச்சம்பழம் ஏதாவது ஒரு ஜூஸை போட்டு கொடுப்பாங்க, 10 நிமிஷத்தில் சரியாயிடும். இப்போ தான் நிறையா மிக்சிலாம் வந்திருக்கு, பானும் வைக்கிறீங்களா? என்ன புதுசு வாங்கி கொடுத்தாலும் பானும் ஒரே சவுண்ட். இது வாய் மாதிரியே வாய் மாதிரியே அதுவும் கத்துது. ஆரம்பத்தில் ஸ்லோவாக தான், புதுசு பழசாக இருந்தாலும் பரவாயில்ல, புது புதுசு. உடனே ஒரு ஜூஸை போட்டு கொடுக்க வேண்டாமா? உடனே எதுக்கு ஜூஸு? வாழைப்பழம்லாம் உடனே சக்தி கொடுக்கும், உடனே செரிக்கும், உடனே ரத்தமாகும். சரி, இது இதுதான் பிரம்ம வெர்சஸ் இருக்கக்கூடிய விஷயம். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நிலையை நீ தொட்டுட்டீங்கன்னா அன்னத்தினுடைய மதிப்பு தெரிஞ்சால் நீ அன்னவான் ஆகிற, அன்னம் உங்ககிட்ட நிறைய வந்து சேரும். அன்னம் அதுவும் அதை அனுபவிப்ப. சில பேருக்கு அன்னம் இருக்கும், சாப்பிட முடியாது. என்ன ப்ராப்ளம்? ஏதோ ஒரு ப்ராப்ளம், மென்டல் ப்ராப்ளம். அன்னம் இருக்குது, சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்குது. என்ன பண்ணி தொலைக்கிறது? கோபமாக இருக்கான், துக்கமாக இருக்கான். அது எத்தனை நாளைக்கு, எத்தனை நாளைக்கு? இந்த ஜென்மா ஃபுல்லாக துக்கமாக இருக்கு. புரிய ஆண்டாண்டு காலமும்
அதெல்லாம் படித்தா தானே இவங்களுக்கு சௌகரியமாக உள்ளது, சாதகமாக இருக்கிறது, இவங்க சுகமாக இருக்கிறதுக்கு இவங்க ஃபார்முலாலாம் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக நடக்கலைன்னா எனக்கு கோபம் வந்துடும், எனக்கு வந்து வேகம் வந்துடும், நான் தூங்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், பாட்டியும் பேச மாட்டேன். ரொம்ப நல்லது, நல்ல விரதம் இருக்கிற உனக்கு வந்து சித்த சுத்தி ஆக போகுது. இப்போ சித்த சுத்தி ஆகிறதுக்கு தான் துக்கம். துக்கங்கிறது எதுன்னா உங்கள் சித்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கு அது என்ன பண்ணுது வைக்குது. இதனால் என்ன, அன்னவான் பவதி அன்னாதோ பவதி, அன்னவானாகவும் இருக்குது, அன்னத்தை சாப்பிட்ற தகுதியும் உனக்கு இருக்குது. மகான் பவதி, மகான் ஆகிடுற பிரஜா, நல்ல குழந்தைங்கள்லாம் பிறகுது, பசு, நிறைய பசுக்கள்லாம் வருது. பிரம்ம வர்ச்சஸ் இப்போ சொன்னோம் இல்லையா, பிரம்ம வர்ச்சஸ், இந்த பிரம்மத்தில் நிற்கிறதுங்கிறது இதுதான் நம்ம வாழ்க்கை. நிஷ்டைன்னு பேர். அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருந்தால அதுக்கு இன்றைக்கி ஒரு கதவை திறந்துருக்கான் முருகன். சாதாரண விஷயம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது உங்கள், ஆனால் கேட்டுட்டீங்க அது வேலை செய்யும். நீங்கள் இது பண்ணாலும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓ, இந்த நிறையெல்லாம் நாம் அனுபவிக்க போகிறோம். இப்போயே இதை கேட்கும்போதே, சிரவணம் பண்ணும்போதே அனுபவம் ஏற்படுதுன்னா சித்தசுத்தியானா எப்படி இருக்கும்? என்ன சார்ன்னு சொன்னால், ஒன்று மற்றொன்றை சார்ந்தே உலகம். அதுக்கு தான் ஆணு பெண்ணு ரெண்டாக போட்டான், ரெண்டாக தனித்தனியாக ஏன் போடல, ஒன்றா போடுறான். ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டு பேரும் தனியாக இருக்கக்கூடாது, சேர்ந்து இருக்கணும்னு அர்த்தம். நான் தனியாக போடுவேன், நீ சேர்ந்துடணும்னு அர்த்தம். என்ன ஆச்சரியம் பாருங்கள். அதில் நீ என்ன தடுக்கிறது குறுக்க? கேட்டால் நாங்கள் தான் பெற்றோம் அப்படின்னு. பெற்றோம் தான் நீங்கள், அவன் கொடுக்க நீங்கள் பெற்றவர்கள். நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, அதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, வேறு என்ன கொடுத்தீங்க, ட்ரெஸ் கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு தாங்க உறவு வச்சுக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப தீவிர கத்தியானால் என்ன ஆகும்? எந்துங்கிறல, அது பேர் தான் மமக்காரம்னு பேர். ஆனால் போகக்கூடாது அப்படி சொல்கிறேன், அது பேர் அகங்காரம்னு பேர். இது ரெண்டும் ஒன்றை வச்சு செய்யும், அதுதான் பாவம்னு பேர். அது பேர் என்ன? பாவம்னு பேர். ஆணவம், அகங்காரம், மமக்காரம். நான் என்பது ஆணவம், என்னுடையது என்பது மமக்காரம். நான் அதை அடைந்தே தீருவேன் என்பது அகங்காரம், என்னுடையது என்பது மமக்காரம். இன்னையெல்லாம் சொல்லிடுவேன், எல்லாம் ரைட்டு, பணம்லாம் நிறையா செலவு பண்ணிடுவேன். அதுக்கு ஒரு டைம் வச்சுருக்காங்க கடவுள், வச்சுருக்கானா இல்லையா? அந்த டைம் முடிகிற வரைக்கும் நீ எண்ணத்தில் தான் இருப்ப, அகங்காரத்தில் தான் இருப்ப, துக்கத்தில் தான் இருப்ப, மனோவிகாரத்தில் தான் இருப்பேன். ஆனால் நிம்மதியாக இல்லை, எப்படி இருக்க முடியும், எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? நீ செயற்கையில் நீயே போய் உக்காந்துக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னேன், எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்னு கேட்குறேன். ஏன் குப்பைத்தொடியில் உக்காந்துக்கிட்டு நாறுது நாறுன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க? விஞ்ஞானமய கோஷத்துக்கு வான்னு சொன்னான், கேட்குறானா? யாரோ ஒன்று இந்த ஜென்மாவில் எனக்கு எழுதலை, அடுத்தாப்புல நான் மீண்டும் பிறப்பேன். இந்த இதான் அன்றைக்கே சொன்னால, இந்த வாழ்க்கையே நீ ஒழுங்காக வாழலை, அடுத்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பானா? இவர் நினச்சிட்டு இருக்கார், இவருக்கு இதே மானுட ஜென்மம் கிடைக்கும்னு. இப்போ 10 லட்சம் ரூபா வச்சு உங்களுக்கு ஒரு கடை வச்சு கொடுத்தாங்க, அதை நீங்கள் அடுத்த வருஷம் உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு, 20 லட்சம் ரூபா மாற்றிட்டம்பானா, இன்னும் ஒரு 10 லட்சம் கொடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணுப்பான்னு வார். அப்போ நீங்கள் 10 லட்சம் கொடுத்துட்டு போனீங்க, கொஞ்சம் வைரஸ்லாம் வந்துச்சு, பிரச்சனை இருந்துச்சு, கொஞ்சம் செலவு பண்ணிட்டு ஜாலியாக இருந்துச்சு, ஒரே மயக்கில் இருக்கிற ஏதோ குழப்பத்தில் இருந்தேன், கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணேன், பீச்சுக்கு போனேன், ஈசிஆர் ரோடுக்கு போனேன், 10 லட்சம் காலியாகி போச்சுப்பா, அடுத்த ஜென்மாலடா மறுபடியும் இங்கேயே வந்து உனக்கே மகளாக பொறுத்து அப்படின்னா கொடுப்பானா? அங்கேயே ஒன்று என்ன செய்வான், அங்கேயே ஒன்று டைவர்ஸ் பண்ணிடுவான். பண்ணுவானா பண்ண மாட்டானா? அப்புறம் என்ன அடுத்த ஜென்மா பற்றி பேசுகிறேன், இந்த ஜென்மாவை கையில் இருக்கிறத விட்டுவிட்டாரு. வாழ்க்கையை வெண்டெடுக்கணுங்கிற அறிவு எப்போங்க வரணும், எப்போ வரணும்? அதோ கதி, அது கூட தெரியல என்ன பண்ணுறது. ஒன்று மற்றொன்றை சார்ந்தே உலகம், எது மற்றொன்றை சார்ந்து செயல்படுமோ அது மித்தியா. இண்டிவிஜுவலாக நிற்குதுன்னா அது சத்தியம், யாரையும் டிபெண்ட் பண்ணாது. உன்னை சார்ந்து தான் இருக்குதுன்னு வச்சுங்க, சார்ந்து தான் இருக்கணுங்கிற
தலையெழுத்து இருக்குன்னு வச்சுங்க, அது மித்தியா. புரியுதா? சரி, உணவை பழிக்கக்கூடாது, இதுதான் இந்த பாட்டுடைய சாரம். உங்கள் கடமை பழிக்கக்கூடாது என்பது கடமை. பிராணனே உணவு, உணவை உண்பது உடம்பு, உடம்பு பிராணனில் நிற்கிறது, பிராணன் உடம்பில் நிற்கிறது, எனவே உணவு உணவில் உணவால் நிற்கிறது. உடம்பும் பிராணனும் உணவும் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறது. யார் இதனை அறிகிறானோ அவன் உணவு செல்வம், மக்கச்செல்வம், கால்நடை செல்வம், புனித பேரொழிங்கிற பிரம்ம வர்ச்சஸ், அதுதான் நம்ம டார்கெட்டு. நம்ம டார்கெட் என்ன? பிரம்ம வர்ச்சஸ், தேஜஸே இருக்குது, பிரம்ம தேஜஸே இருக்குது. பிரம்ம தேஜஸ்லாம் பெரிய யோகிகள் தான் பார்க்க முடியும். ஞானிகள் முகத்தெல்லாம் பாருங்கள், சூரியன் மாதிரி பல 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 பலன்னு இருக்கும். யார் இதனை அறிகிறானோ, உணவு உணவில் உணவாய் நிற்கிறது, உடம்பில் பிராணனும் உணவும் ஒன்றே ஒன்று சார்ந்திருக்கிறது. யார் இதனை அறிகிறானோ அவன் உணவு செல்வம், மக்கச்செல்வம், கால்நடை செல்வம், புனித பேரொழி பெற்று மகிமை மிக்கவனாக ஆகிறான். உணவு இறைவனின் ஒரு குறி, ஒரு அடையாளம், ஒரு அங்கம். உணவை மதிக்க வேண்டும், இயற்கையாக உண்ண வேண்டும். முக்கியமான பாயிண்ட். அதில் காரம் மசாலா எண்ணெயெல்லாம் எவன் ஊற்ற சொன்னான்? இதெல்லாம் கற்று வச்சுக்கிறான் பார்த்தீங்களா? இப்போ வயிற்றில் வரக்கூடிய நோய்க்கெல்லாம் எல்லாம் காரணம் காரம் எண்ணெய் மசாலா, அது தெரியுதா? தெரியும். ஆனால் இந்த நாக்கு இருக்குல்ல, அது வந்து உள்ளே போக மாட்டேங்குது சாப்பாடு. கொஞ்சம் காரமாக இருந்தால் ராஜஸ்தான்லாம் உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க தெரியுமா? உப்பை நம்ம வந்து ரவா உப்புமாவுக்கு சக்கரை தொட்டுக்கோம்ல, அதே மாதிரி உப்பை தொட்டு சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வர அதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக நேச்சுரல் இன்டிகிரேஷன் கேம்பில் மாட்டிக்கிட்டோம். வேறு கிடைக்கணும்னா வேறு கிடைக்கணும்னா அப்புறமா வாழைப்பழம் கொண்டாந்து கொடுக்குறேன், இதான் இதான் டிஃபனு. அது வேண்டாம் வேண்டான்ட்டோம். அதுவும் அதாவது இங்கிலீஷ் தெரியாதவன் இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில் போட்டான், இன்னும் மெயின் பிக்சர் எப்போ போடுவான்னு கேட்டான். அது மாதிரி நாங்கள் இதுதான் வந்து இது ஏதோ சைடு டிப்ஸ் கொடுக்குறோம். பிரதானமாக சாப்பாடு போடுவான் டிஃபனு, நம்ம இட்லி தோசை வடையெல்லாம் கொடுப்பான், பொங்கல்லாம் கொடுப்பான்னு நினச்சி உட்கார்ந்துருந்தா இதுதான் டிஃபன்ட்டான். அளவாது அதிகமாக தான் கேம்ப்லாம் அளவு கண்டபடி சாப்பிட முடியாது, லிமிட்டாக தான் சாப்பிடணும். என்னத்தை சொல்கிறது? உணவை மதிக்க வேண்டும், இயற்கையான உணவை சாப்பிடணும். காரம் மசாலா எண்ணெய் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை. ஆ, இவர் பெரிய எக்ஸ்பர்ட்டு எதில் சாப்பாடுறாம குறை சொல்லிக்கிட்டே இருக்குது. வீட்டில் ஏதோ செஞ்சு கொடுக்குறாங்க, ஏதோ போ அதுக்கு தெரிஞ்சால் ஏதோ பண்ணிட்டு நம்மளை வச்சு நம்ம தான் எலி, நம்ம முன்னாடியே சொல்லிட்டு அது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு, சாப்பிட்டு தொலைக்க வேண்டியது தானே. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், அது வேறு சொல்லணும்னா அடுத்த வாட்டி அது கட்டு. அதே தோசை தான், இல்லைன்னா நீயே ஊற்றிதா. இப்போ எல்லா ஆண்களுக்கும் தோசை ஊற்ற தெரியும் தெரியுமா தெரியாதா? சமைக்க தெரியும் தெரியுமா தெரியாதா? குழம்பு வைக்க தெரியும் தெரியுமா தெரியாதா? என்ன காரணம் தெரியுமில, நல்லா இல்லைன்னு சொன்னான். சரி, நீ ஏன் இருக்கா இல்லையா? உடம்பும் பிராணனும் ஒன்றே ஒன்று சார்ந்து இரண்டுமே உணவை சார்ந்துள்ளது. பார்த்தீங்களா? உணவுக்கு எவ்வளோ உடல் இருந்தால்தான் பிரம்மத்தை அடைய முடியும், உடம்பு இருந்தால்தான் பிரம்மத்தை அடைய முடியும், உணவு இருந்தால்தான் உடம்பு இருக்கும். அது வரைக்கும் இருக்கட்டும், சரி நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே அருணாச்சல சிவே முருகனிக்கரோ.